ரஃபாவின் அல்ஷவுகா பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் வைத்த தரமான பொறியிலே சிக்கி வானில் பறந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் மண்ணில் புதைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும். மீண்டும் வடக்கு காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளும், வடக்கு காசாவிற்குள்ளே கல்லறைகளை திறந்து காத்துக் கொண்டிருக்கும் பலஸ்தீனிய உயிரடுக்கு போராளிகளும். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து உண்மையான கருத்துக்களை வெளியிட்ட யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர். அரை பைத்தியமாக நுழைந்திருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை முழு பைத்தியமாக்கப் போகும் பலஸ்தீனிய போராளிகள். ரஃபாவிலே மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஒருபொழுதும் ஹமாஸினை தோற்கடிக்காது. ரஃபாவிலே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு ரஃபா முழுவதையும் கைப்பற்றுவதன் மூலம் ஹமாஸினை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. ரஃபாவிலே தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் ஹமாஸினை அழிப்பதற்கான பல்வேறுபட்ட மாற்று வழிகளை நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளோம். இவை தொடர்பாக நாங்கள் இஸ்ரேலி அதிகாரிகளுடன் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு அமைவாக ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே ஹமாஸினை எங்களுக்கு முழுமையாக தோற்கடிக்கலாம். இதற்கமைவாக நாங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதல்களுக்கு எங்களுடைய குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க மாட்டோம் என அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்திகளை வெளியிட்டுள்ளது. ரஃபா மீதான வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே ஜோ பைடன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத கப்பலையும் தடுத்து நிறுத்தியிருந்தார். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர்களும் இன்னும் ஏனைய உயர் அதிகாரிகளும் ரஃபா மீதான தாக்குதலுக்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் வழங்கப் போவதில்லை எனவும், இதனால் தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை இடைநிறுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களின் புரட்சி போராட்டங்களின் விளைவினாலும், இன்னும் ஏனைய ஆர்ப்பாட்டங்களின் விளைவினாலும் வழங்கப்பட்ட அழுத்தத்தின் விளைவாகத்தான் அமெரிக்க அரசானது இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் அமெரிக்காவினுடைய முகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்காவினை எங்களால் ஒருபொழுதும் நம்பவே முடியாது. ஜோ பைடனை ஒருபொழுதும் நம்பவே முடியாது. தூக்க கலக்கத்தில் முடிவுகளை எடுக்கும் ஜோ பைடன் எந்த நேரத்திலும் தன்னுடைய முடிவுகளையும் கருத்துக்களையும் மாற்றிக்கொள்வார். அத்தோடு ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துவதன் விளைவாகத்தான் ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் எனவும் சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடானது ஒரு நாடகம் என்றும் சில ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அமெரிக்கா ஏற்கனவே ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு மறைமுகமான அனுமதியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கிவிட்டது. இருப்பினும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அமெரிக்காவினுடைய அரசியல் களத்தையும் தேர்தல் களத்தையும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்க அரசு ஜோ பைடனுடைய அரசு இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் சில ஆய்வாளர்கள் வெளிப்படையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் யமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றையும் முன்வைத்துள்ளார். ரஃபா நுழைவாயிலை ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதியை கொடுத்ததும் அதற்கான நிபந்தனைகளை வழங்கியதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரின் அனைத்து குற்றங்களிலும் உடந்தையாக இருப்பது அமெரிக்கா தான். ரஃபா நுழைவாயிலை கைப்பற்றக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வரையறுக்கப்பட்ட தாக்குதல் அமெரிக்காவினுடைய திட்டத்துடனேயே நடைபெற்றிருந்தது. மேலும் ரஃபா நுழைவாயில் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல் பலஸ்தீனிய மக்களின் துன்பத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் முற்றுகை மற்றும் பட்டினியை அதிகரிக்கும் நோக்கத்தையே கொண்டுள்ளது. ரஃபா நுழைவாயிலினூடாக செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உதவிகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபா நுழைவாயிலை கைப்பற்றியுள்ளது. மேலும் நாங்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத கப்பலை நிறுத்திவிட்டோம் என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருப்பது அமெரிக்கா மீதான பொதுமக்களுடைய கருத்தை சர்வதேசத்தினுடைய கருத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய செயற்பாடாகும். காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய அனைத்து இனப்படுகொலைகளுக்கும் அமெரிக்கா தான் உண்மையான பங்காளியாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டை கண்டு யாரும் ஏமாறக்கூடாது. அத்தோடு ரஃபா நுழைவாயிலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரே கைப்பற்றுவதன் மூலமாக எந்தவிதமான சாதனையையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் ரஃபா நுழைவாயில் பிரதேசம் பொதுமக்களுக்கான பிரதேசமாகும். குறித்த நுழைவாயில் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இருப்பதில்லை. ரஃபா நுழைவாயிலை கட்டுப்படுத்துவதன் மூலம் பலஸ்தீனிய மக்களின் பட்டினியை அதிகரிக்கவே இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அத்தோடு ரஃபா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பொறுப்பு அரேபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அழுத்தங்களை வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எகிப்து இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் ரஃபாவினுடைய மத்திய பிரதேசங்களிலும் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மையிலிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோளை இராணுவம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து
குறித்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வான்வழி தாக்குதல்களினால் கடந்த 24 மணித்தாளத்திற்குள் மாத்திரம் 75 அதிகமான நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 150 அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து 80,000 அதிகமான பலஸ்தீனிய மக்கள் ரஃபாவினுடைய மேற்கு பகுதியை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளார்கள். மேலும் ரஃபாவினுடைய மேற்கு பிரதேசத்தில் 600,000 அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகள் தங்குவதற்கான இடமில்லாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் யூனிசெஃப் நிறுவனம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் அதிகளவான மக்கள் ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து மேற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருப்பதனால் மேற்கு பிரதேசத்திலே கூடாரங்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் ரஃபா பிரதேசம் முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக காசாவினுடைய அரசு அலுவலகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா குண்டுகளை வழங்காவிட்டாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய குண்டுகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தி ரஃபா பிரதேசம் முழுவதும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹுவினுடைய வலதுசாரி பயங்கரவாத அமைச்சர்கள் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அதே போன்று ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டு பணய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை நெட்டன்யாஹூ அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல இஸ்ரேலிய அமைச்சர்களும் அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களும் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இவை அனைத்துக்கும் மத்தியில் கைரோவில யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய முதலாவது கட்டம் நிறைவடைந்துள்ளது. இதற்கமைவாக நேற்றிரவு கைரோவிலிருந்து ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் கத்தாருக்கு திரும்பியுள்ளார்கள். மேலும் கைரோவிலே நடைபெற்ற குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய பதில்களுக்கு அமைவாகவே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த ஒப்பந்தத்தினை நிராகரிக்கவில்லை. நெட்டன்யாஹூ குறித்த ஒப்பந்தத்தினை நிராகரித்துவிட்டு புதிய ஒப்பந்தத்தை முன்வைப்பதற்கு முயற்சி செய்வது அவருக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரித்துவிடும். எனவே தற்போது இஸ்ரேலிய தரப்பினர் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலை ஆய்வு செய்து அதிலே இருக்கக்கூடிய சில புள்ளிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளில் உறுதியாக இருக்கின்றார்கள். அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைமை ஆதாரம் அல் அரேபியா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் நெட்டன்யாஹூ மேலதிக நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் முயற்சி செய்து வருகின்றார். இந்த சுற்று பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளையும் நிலைப்பாட்டினையும் மத்தியஸ்தர்களுக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளோம். மேலும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு முன்பிருந்ததை போன்று நாங்கள் இப்போது நடந்து கொள்ள மாட்டோம். இதனால் இஸ்ரேலிய கைதிகளுடைய குடும்பங்களுக்கு இந்த விடயத்தினை தெரியப்படுத்துங்கள். தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தான் பணைய கைதிகளை மீட்பதற்கான கடைசி வாய்ப்பாகவும் இருக்க போகின்றது. இந்த வாய்ப்பினை இழந்தால் பணைய கைதிகளை ஒருபொழுதும் உயிருடன் மீட்டெடுக்க முடியாது. அத்தோடு தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் சர்ச்சைக்குரிய விடயங்கள் குறைவடைந்துள்ளன. எனவே நெட்டன்யாஹூ அவருடைய அரசியல் சுயநலத்திற்காக செயற்படுவாராக இருந்தால் இவை அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் என்றும் அவர் அல் அரேபிய ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே ஹமாஸ் தரப்பினரின் தந்திரமான காய் நகர்த்தலின் மூலமாக நெட்டன்யாஹூ வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதை தவிர நெட்டன்யாஹூவுக்கு வேறு வழியில்லை. இருப்பினும் நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் வெற்றியடைந்து விட்டதாக ஒரு மாயையை வெளிப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்து வருகின்றார். இதற்கமைவாகத்தான் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார். இருப்பினும் இந்த தரைவழி தாக்குதல்கள் மூலமாகவும் நெட்டன்யாஹூ எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை என்பது யதார்த்தமான உண்மையாகும். நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவினுடைய தென்கிழக்கு பிரதேசமான ஜெய்தூன் பிரதேசத்தினை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. கடந்த 3 வாரமாக வடக்கு காசாவிலே வான்வழி தாக்குதல்கள் பெரிதாக மேற்கொள்ளப்படவில்லை. இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் நேற்றைக்கு முன்தினம் ஜெய்தூன் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. வழமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு பிரதேசத்தின் மீது தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே இவ்வாறு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் வீடுகளையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதற்கு பிறகு குறித்த பகுதியினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். எனவே இதற்கமைவாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தினையும் தெற்கு பிரதேசத்தினையும் இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு நேற்று காலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தது. கடந்த ஒரு மாதமாக லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருந்த கிவாட்சி படைப்பிரிவையும் உயரடுக்கு படைப்பிரிவான நகல் படைப்பிரிவையும் எஞ்சிருக்கக்கூடிய கோலானி படைப்பிரிவுகளையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெய்தூன் பிரதேசத்தில் ியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக 2 தடவைகள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறியதை தொடர்ந்து 2 தடவைகள் ஜெய்தூன் பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. தற்போது 3 தடவையாக ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதே நேரம் கடந்த 2 தடவைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. ஜெய்தூன் பிரதேசத்தினூடாக ஊடுருவி காசா மத்திய நகரையும் அவர்களுக்கு அடைய முடியவில்லை. மேலும் ஜெய்தூன்
பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் அவர்களுக்கு கீழால் கொண்டு வரவும் முடியவில்லை. அந்த அளவுக்கு பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் குறித்த பிரதேசத்திலே தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு 3 உயரடுக்கு படை பிரிவுகளுடன் களமிறங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 100 அதிகமான போர் தாங்கி வாகனங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு 3 முறையாக புதிய திட்டங்களுடன் 3 உயரடுக்கு படைகளுடைய படை பலத்துடன் ஜைத்தூன் பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளது. இந்த முறை எப்படியாவது ஜைத்தூன் பிரதேசத்தினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரையிறங்கியுள்ளது. இருப்பினும் ஜைத்தூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் இதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேற்று காலை ஜைத்தூன் பிரதேசத்தினுடாக நுழைந்ததும் பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் அவர்களுடைய தரமான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அழித்து காசாவினுடைய கல்லறைகளில் புதைப்பதற்கும் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களை வானில் பறக்க விடுவதற்கும் பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் தயாராகிவிட்டார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்தினுடாக நுழையும் சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினுடைய உயரடுக்கு போராளிகள் அதிரடியாக களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தாங்கிய வாகனங்களையும் இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் புதிதாக களமிறக்கிய ரஜூ மேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த அதிரடியான தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களினால் தொடர்ச்சியாக முன்னேற முடியவில்லை. இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினுடைய உயரடுக்கு போராளிகள் இயந்திர துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 அதிகமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து இயந்திர துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களையும் இஸ்ரேலிய சிப்பாய்களையும் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். இதன் ஆரம்பமாக 2 மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இலக்கு வைத்து அதிரடியான யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் அந்த 2 மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் வெடித்து சிதறியிருந்தன. மேலும் மெர்காவா போர் தாங்கி வாகனத்திற்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடித்து சிதறியிருந்தார்கள். அத்தோடு குறித்த பிரதேசத்திலே வருகை தந்த 2 புல்டோசர் வண்டிகளையும் இலக்கு வைத்தும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த புல்டோசர் வண்டிக்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடித்து சிதறியுள்ளார்கள். அல்கசாம் படையினுடைய குறித்த தாக்குதலில் வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு கவச படையணியும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் குறித்த கவச படையணியிலே இருக்கக்கூடிய மெர்காவா போர் தாங்கி வாகனத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஷவாஸ் வெடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போதும் குறித்த மெர்காவா போர் தாங்கி வாகனமும் அதனோடு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் சுரங்கப்பாதையினுடைய நுழைவாயிலில் கன்னிவடி பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். இந்த கன்னிவடி பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு ஒன்று வசமாக சிக்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அல்கசாம் படையினுடைய இந்த 2 தாக்குதல்களிலும் குறைந்தது 15 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக அல் குதுஸ் படையினர் களமிறங்கியிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூ மேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடன் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினுடாக நுழைந்த 2 மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாக வானில் பறக்க வச்சிருந்தார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர் தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மண்ணில் புதைத்து விட்டார்கள். அடுத்து ஜைத்தூன் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் ஆசிப் வெடிகுண்டினை களமிறக்கி ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தினை வெடித்து சிதற வைத்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு 3 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து அகழித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கவசதிர் பேவுகணையினை பயன்படுத்தி ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து உமர் அல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். ஜெய்தூன் பிரதேசத்தினுடாக முன்னேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் உமர் அல் காசிம் படையினர் B7 கவசதிர் பேவுகணையினை களமிறக்கி ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று காலையிலிருந்து பலஸ்தீனிய உரடுக்கு போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டதன் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 உயரடுக்கு படை பிரிவுகளும் முன்னேற முடியாமல் குறித்த பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே 2 தடவைகள் அடிமேல் அடிவாங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் 3 முறையாகவும் ஜெய்தூன் பிரதேசத்தினுடாக களமிறங்கி இருப்பதை நினைத்தால் சிரிப்பாகவே இருக்கின்றது. அத்தோடு இந்த தரைவழி தாக்குதலில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். யுத்த களத்தில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மன அழுத்தத்தின் விளைவாக உளரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே சிப்பாய்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதனால் இவ்வாறு உளரீதியாக பாதிப்படைந்து பூர்ணமாக குணமடையாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் தற்போது வடக்கு காசாவிலே களமிறக்கியுள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அரை பைத்தியங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே களமிறக்கியுள்ளது. எனவே தற்போது ஜைத்தூன் பிரதேசத்தினுடாக நுழைந்திருக்கக்கூடிய இந்த அரை பைத்தியங்கள் குறித்த பிரதேசத்திலிருந்து முழு பைத்தியங்களாகத்தான் திரும்பப் போகின்றன.
ரஃபாவின் அல்ஷவுகா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் 2 நாட்களாக குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேற முடியாமல் நிலை கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை கோலை இராணுவம் ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்து சலாஹுதீன் வீதியை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களின் விளைவாக அவர்களால் குறித்த பிரதேசத்திலே முன்னேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு அல்ஷவுகா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கிய வாகனங்களையும் இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்ஷவுகா தெற்கு பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் ஒரு தரமான பொறியொன்றை வைத்துள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க வழி பாதையினுடைய நுழைவாயிலில் தான் இந்த பொறியை வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த பொறியிற்கு அருகாமையில் ஜம்பிங் வெடிகுண்டுகளையும் வைத்துள்ளார்கள். அத்தோடு குறித்த பாதையினூடாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 பொறியியல் துறை படையினுடைய வாகனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் குழுவும் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியும் ஜம்பிங் வெடிகுண்டுகளும் வெடிக்கச் செய்யப்பட்டுள்ளன. இதனால் குறித்த பிரதேசத்தினூடாக வந்த 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 பொறியியல் துறை வாகனங்களும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடித்து சிதறியுள்ளார்கள். அத்தோடு இவ்வாறு வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்துள்ளன. அதே நேரம் குறித்த தாக்குதலில் 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் குறித்த தாக்குதலில் 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் குதுஸ் படையினர் அல் ஷவுகாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கிய வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூவ் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் ஷவாஸ் வெடிகுண்டினை பயன்படுத்தி 1 மெர்காவா போர்த்தாங்கிய வாகனத்தையும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் குழுவையும் கொத்தாக வெடித்து சிதற வைத்துள்ளார்கள். அதே போன்று அமரல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மூலமாக 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். அத்தோடு அலக்சா படையினர் குறித்த பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணையையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி 1 மெர்காவா போர்த்தாங்கிய வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கிய வாகனத்துடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று காலையிலிருந்து நேற்றிரவு 12 மணி வரை கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வடக்கு காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் மொத்தமாக 11 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 பொறியியல் துறை வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் 35க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.